அவற்றுடைய ஸ்வரங்கள் என்று இந்த நியதியின்படி இருக்கின்ற மந்திரத்தும் வேதத்தில் மட்டுமே இருக்கிறது. அந்த ஒலியில் மட்டுமே இருக்கிறது. மற்றவற்றில் எல்லாம் அதனுடைய உட்பொருளாய் இருக்கின்றவற்றை இவர்கள் உணர்ந்தார்களா? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இவருடைய வாழ்வியல் நெறிகள், இவருடைய பண்புகள், இவற்றையெல்லாம் பற்றி இருக்கிறது. ஆனால் ஒலி மட்டுமே ஆற்றலோடு பூட்டப்பட்டிருப்பதாக இருக்கின்ற தன்மை வேதத்தினுடைய மந்திரத்துவத்தில் மட்டுமே இருக்கிறது. இதுல எல்லோரிடத்திலும் இது பலிக்காது. இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டார்கள். வேதத்தில் அந்த மந்திரத்துவம் இருக்கும் பட்சத்தில் அது யார் சொன்னாலும் வருமா, எப்படி சொன்னாலும் வருமா? வேதத்தில் எல்லாவற்றையும் உருவாக்க முடியும் என்றால் இப்பொழுது சில பேர் அதை சொன்னாலே போதும். இப்பொழுது இதிலே சொல்வார்கள், பக்தி சாம்ராஜ்யத்தில் ஒரு சாங்கேத்தியமாக பாரிஹாசியமாக சொன்னால் கூட அவற்றுக்கு பலன் உண்டு. அதாவது வேடிக்கைக்காக சொன்னாலும், ஒருவன் ஸ்ரீரங்கத்து அரிசி என்று சொல்லி கலந்து விற்றானான், கலந்து விற்றாலும் ஸ்ரீரங்கம் என்று சொன்னதனாலே நற்கதி அடைந்தான் என்று பக்தி கதைகளை பார்க்கிறோம். இதுபோல் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இருக்கின்ற நியதிகள் மூன்றாவதாக சொன்ன பிரீத்தி சாம்ராஜ்யத்துக்கு உண்டு. அதாவது பகவானை மந்திரபூர்வகமாக அணுகக்கூடிய விஷயங்களிலே அவை பொருந்தாது என்று பொருள். பகவான் கருணைய வடிவானவன் என்றாலும் அவனுடைய கருணையை நாம் தீயிலோ அமிலத்திலோ காண முடியுமா? பகவான் கருணைய வடிவானவன், அவன் படைத்திருக்கின்ற படைப்புகளிலே அடியார்களை காணுங்கள், ஆச்சாரியர்களை காணுங்கள், அவர்களிடத்திலே கடவுளுடைய கருணையை காணலாம். ஒரு அமிலத்திலே கையை வைத்தால், தீயிலே கரலை வைத்தால், காற்றாற்று வெள்ளத்தில் போய் சிக்கி கொண்டால் அதில் பகவானுடைய கருணையை காண முடியாது, அவருடைய வீரியத்தை மகிழ்ச்சியை தான் காண முடியும். அதுபோல எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று அது எளிமைப்படுத்தியதெல்லாம் பக்தி சம்பிரதாயத்தில் தான். தவிர ஸ்ருதி சம்பிரதாயம், ஸ்ருதி பிரக்கிரியை வேதம் என்பதில் மிக கடுமையாக கயிற்றின் மீது ஒருவன் காலிலே எண்ணெய் தடவிக்கொண்டு உயரத்திலே நடப்பது போலத்தான் வேதங்களுடைய ஸ்வரங்களிலேயும் பிரயோகங்களிலும் நடக்க வேண்டும். அத்தகைய ஒரு கட்டுப்பாடுகள் அந்த வேதங்களுக்கு உண்டு. எம்பெருமானை நேரடியாக ஸ்ருதி பிரக்கிரியை இல்லாதபடிக்கு பக்தியினாலே வழிபடும் பொழுது, அதாவது ஒருவன் தவறு செய்தால் வலிமை இல்லாதவனுக்கு, அதாவது அசக்தனுக்கு கேதம் உண்டாகும், சக்தனுக்கு கோபம் உண்டாகும், சர்வசக்தனுக்கு கிருபை உண்டாகும். ஒருவரிடத்தில் ஒருவர் அபராதம் செய்துவிட்டால், பிழை செய்துவிட்டால் எலி எலும்பனுக்கு வருத்தம் உண்டாகும், துணி உள்ளவனுக்கு கோபம் உண்டாகும், மிகச்சிறந்த ஞானிகளுக்கும் எம்பெருமானுக்கும் பரிவு உண்டாகும், தன்னிடத்தில் இப்படி தவறு செய்கிறானே என்று. அதுபோல எம்பெருமானை ஆச்சாரியன் முகம் கொண்டு ஆறத்தழுவி பதம் பற்றி அவன் திருவருள் அமுதம் பருகுகின்ற பக்தி நெறியில எப்படி வேண்டுமானாலும் செல்லலாம் சொல்லலாம் என்று இருக்கின்ற விதிகளை வைத்துக் கொள்ளலாமே தவிர, வேதம் என்பது இப்பொழுது சொன்னது போல கயிறு, எண்ணெய், உயரம் இந்த மூன்றையும் நிறைவேற்றிக்கொள்ள வேண்டியது. இப்படி காரியங்களை செய்தாலும் கூட பாத்திரியம், ஒருவருக்கு காதே கேட்கவில்லை, இன்னொருவன் அலட்சியமாய் உட்கார்ந்திருக்கிறான், நினைவிற்கொள்ளவில்லை, நாம் சொன்னதை அவன் நினைவிற்கொள்ளவில்லை, இன்னொருத்தன் அவிதேயன், நாம் சொன்னதை செய்யாதவன், நாம் சொன்னதை எப்பொழுதும் செய்யாதவன், அஞ்ஞானி என்றால் நாம் சொன்னதை புரிந்து கொள்ள முடியாதவன். ஒரு சொல்லை சொன்னாலும் அது நாம் சொன்னதை செய்ய விரும்பாதவனுக்கு, சொல்வதை புரிந்து கொள்ள முடியாதவனுக்கு, சொல்வதை கேட்கும் திறம் அற்றவனுக்கு, இது போன்றுள்ளவர்களுக்கெல்லாம் அலட்சிதம், வேறு கவனம் பெற்றுள்ளவனுக்கு இவர்களுக்கு சொன்னால் பொருந்தாது. இந்த சாதாரண ஒலிகளையே சொல்கிறேன். அதுபோல வேதத்திலேயும் அந்த வேதங்களை சொல்லுபவர்களிடத்திலே, அதை கேட்பவர்களிடத்திலே, அதாவது எப்படி இருக்க வேண்டும், தது விஜயானார்த்தம் சகுருமேவாபிகச்சேத்து சமிப்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்று உபநிஷத்தில் சொன்னபடி குருவினுடைய இலக்கணத்தையும், அந்த சிஷ்யன் எப்படி சமிப்பாணியாக செல்ல வேண்டும் என்றால் கையில் விறகு கட்டை மாத்திரம் அதற்கு உட்பொருள் அல்ல, சமித்து எப்படி ஆஜ்யத்தையும் ஆஜ்யத்தின் மூலமாக அக்னியும் கிரகிக்கிறதோ, அதுபோல் ஆச்சாரிய கிருப்பைக்கு பரிபூர்ண சப்பாத்திரமாக இருக்கின்ற யோக்கியத்தைத்தான் இங்கு சூச்சிப்பிக்கிறது. அதுபோல குரு சீடர்களுடைய இலக்கணம் தகுந்த சப்பாத்திரங்களாலே நிவேதிக்கப்பட்டு, தகுந்த சப்பாத்திரங்களில் அருங்கலம் ஏற்றகலம் என்பார்கள், ஆக ஏற்றகலமான ஆசான்கள் வழங்கி அருங்கலமாயிருக்கின்ற மாணாக்கர்கள் பெற்றால்தான் வேதம் பரிமளிக்கும் என்று அந்த வேதத்தினுடைய இலக்கணத்தை பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்னொன்றை பார்ப்போம். வேதத்தில் இந்த மந்திரங்கள் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் ஒருவரின் இடத்துல ஒரு கேள்வி கேட்டார், இத்தனை வேதங்கள், இவ்வளவு சம்பிரதாயங்கள் இருந்தும் அந்நிய படையெடுப்பு வந்தது, கோவில்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டன, அனைவரும் தீக்கிரையாக்கப்பட்டார்கள், கலாச்சார பிறழ்வுகள்லாம் ஏன் வந்தன என்று கேட்டார்கள். அதைத்தான் இன்று இறுதியிலே சொல்லி இதை எப்படி நாம் நிலைநாட்டப் போகிறோம் என்பதை சொல்லப் போகிறோம். இந்த வேதத்தில் இருக்கின்ற இந்த ஆற்றல்கள் எல்லாம் நிருபாதிகமா சோபாதிகமா?
அதாவது யார் சொன்னாலும் சொன்ன மாத்திரத்திலேயே அன்று இந்த இந்த சொற்பொழிவு தொடர் சொற்பொழிவுடைய நோக்கமே சென்ற சொற்பொழிவிலே கண்ணன் என்பவர் பேசிய பொழுது டாக்டர் கண்ணன் என்று அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டோ தஹத்யவஹி பாவகஹ என்கிற ஒரு ஸ்லோகத்தை சொல்லி தெரிந்து சொன்னாலும் தெரியாதது சுட்டாலும் சரி அதனுடைய தன்மை மாறாமல் இருக்கின்ற தீயை போல அறிந்தும் அறியாமலும் எங்கனே சொல்லினும் நன்மை பயக்குமே இன்பம் பயக்குமே என்று அவர் பிரபந்தத்திலே சொன்னது போல இவர் எங்கனே தொட்டாலும் அந்த தீயானது எப்படி சுடுமோ அதுபோல வேதத்தை அறிந்து அறியாமல் எவ்வண்ணம் சொன்னாலும் அதற்கு ஆற்றல் உண்டு என்று சொன்ன ஒரே வார்த்தைக்காகத்தான் இன்று அறிஞர் பெருமக்களை திரட்டி இதனுடைய உட்பொருளை ஆய்ந்து இன்று தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அவர் சொன்னது ஹரிஹரத்தை பாப்பானி துஷ்ட சித்தர பிஸ்பிருதா என்று எம்பெருமானுடைய ஔதாரத்தையும் காருண்யத்தையும் ஒட்டிய ஒரு ஸ்லோகம். அது வேதத்தினுடைய கடுமையான விதிகளுக்கு அது பொருந்தாது. அதுபோல இந்த ஒலி திரளானது யார் சொன்னாலும் பலனளிக்குமா? எப்படி வீணையினுடைய நாதமானது கைதேர்ந்த ஒருவனுடைய கைவிரல்களின் ஆலத்தியினாலே தான் விரும்பிய வண்ணமெல்லாம் எண்ணம் உவந்திருக்கின்ற இடங்களுக்கெல்லாம் கைகள் இணையாக செல்கின்ற தன்மை போலே அவன் விரும்பி இருக்கின்றவற்றையெல்லாம் தானும் பெற்று மற்றவர்களுக்கு தரவல்லவனாய் இருப்பவன் வேத சப்தங்களிலே அர்த்தங்களிலே பாவங்களிலே தத்துவங்களிலே நிறைந்த சாதகத்தை பண்ணியிருக்கின்ற தபஸ்வாத்தியாய பிரம்மச்சரிய நித்தியானுஷ்டான நிரத்தனாய் இருக்கின்ற ஒருவன் தான் அதை இயக்க முடியும். அதனால் அது ஒரு உபாதியினாலே இருப்பது. யார் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் வருவது என்பது பகவன் நாமாக்களுக்கும் மிக உயர்ந்ததாய் இருக்கின்ற பக்தி பிரபத்தி முதலானவற்றிலேயும் பொருந்தும். வேத சப்தங்களிலே அதை இயக்கக்கூடிய யோக்கியத்தை இருப்பவர்கள் அதை இயக்கினால்தான் அது அதற்கு பொருந்தும். இப்பொழுது அலௌகிகம் லௌகிகம் என்று ஒன்று சொன்னேன், சுருக்கமாக சொல்லிவிடுவோம். லௌகிக திருஷ்டி என்றால் என்னவென்றால் உலகத்தை பஞ்சபூதாத்மகமாக பார்ப்பது. இந்த உலகத்திலே இந்த பூதாத்மா என்று இருக்கின்ற ஆத்மா இருக்கிறது, ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறது, உயிரற்ற ஜடப்பொருள்கள் இருக்கின்றார்கள், இவற்றுக்குள்ளே ஆற்றல் இருக்கிறது, காலம் இருக்கிறது, இடம் இருக்கிறது. இந்த ஆறுனுடைய கூட்டுப்பொருளாக காலம், இடம், உயிரினம், மனம் அல்லது எண்ண ஆற்றல், பருப்பொருள், பொருள் ஆற்றல், இந்த ஆறையும் காண்பதுதான் லௌகிக திருஷ்டி. இதை காந்தி அலௌகிக திருஷ்டி என்ன தெரியுமா? இதையெல்லாம் தேவதாத்மகமாக காணுதல். அபிமானி வெப்பதேசஸ்து விசேஷானுகத்தியாம் என்ற பிரம்மசூத்திரத்திலே கூட நீ வாயு என்றால் வாயு ஏன் கும்பிடுகிறாய்? அதாவது ஒருவர் சொன்னார், அறியாத காலத்திலே அச்சத்தினாலே தன்னால் கண்டறிய முடியாமல் தன்னால் திசை காண முடியாமல் இருக்கின்ற பொருள்களை எல்லாம் அஞ்சு மனிதன் வணங்கினான். அஞ்சு மனிதன் வழங்கியது வேறு நாகரிகம். அவற்றுடைய உட்பொருளாயிருக்கின்ற தெய்வங்களையும் தெய்வங்களுக்கு உட்பொருளாயிருக்கின்ற தெய்வத்துக்கு தெய்வமேலாம் இருக்கின்ற தெய்வநாயகனையும் நன்றாக கண்டறிந்து அந்த காட்சி திறத்தினாலே பூரித்து உவந்து போற்றி கொண்டாடியவர்கள் நம்முடைய முதோதயர்கள். நாகரிகத்தினுடைய துவக்கத்தை சொல்பவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள். கடவுளுடைய வழிபாடு என்பது அச்சத்திலிருந்து பிறந்தது, அறியாமையிலிருந்து பிறந்தது. தான் புதிராக புரிந்து கொள்ள முடியாமல் விவரிக்க முடியாமல் இருக்கின்ற பொருள்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அதற்கு பணிந்து போவது என்பது மனிதனுடைய பலவீனம். அந்த பலவீனத்திலிருந்து வந்ததுதான் இந்த வழிபாடு. பலவீனத்திலிருந்து கடவுள் வந்தார், கடவுளிலிருந்து மதம் வந்தது, மதத்திலிருந்து பக்தி வந்தது என்றெல்லாம் கண்டறிந்தார்கள் சில அறிவாளிகள். ஆனால் இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக சொல்லி அஞ்சி அழிந்தவர்கள் பலர், அவர்களிலே நாம் இல்லை. இருக்கின்ற ஒரு பொருளை இல்லாததாக கருதி மருண்டு அதை இழந்தவர்களிலே இது இருக்கிறது என்று நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கு காட்டுகின்ற நெறி வல்லாளர்களாகவே நாம் இருக்கிறோம். அதனால தேவதாத்மகமான ஒரு பிரபஞ்சத்தை நாம் பார்த்து நெருப்பு என்றால் நெருப்பை இயக்குகின்ற ஒரு சைத்தன்யம் இருக்கிறது, ஒரு அறிவாற்றல், அந்த அறிவுடைய ஒரு சேத்தனான அக்னி என்கிற தெய்வம் இருக்கிறது. இவையெல்லாம் நமக்கு எதனாலே காட்டப்படுகிறது? நானோ டெக்னாலஜியிலே தெரியுமா? நுண்ணுயிரியலே தெரியுமா? ஜீவாணு மரபியலே தெரியுமா? உலகவியலே தெரியுமா? கோள் நிலையிலே தெரியுமா? அண்டப்புவியிலே தெரியுமா? ஆழ்கடல்லையே தெரியுமா? எந்த இயலிலும் தெரியாது. இறையியலிலே, மறையியலிலே, உணர்வியலில் தான் தெரியும். அவற்றை காட்டி கொடுத்ததுனால இதற்கு அலௌகிக்கா. மூன்றாவதாக அதையும் மீறி இத்தனை தெய்வங்களையும்